கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நாம் பிருகு நந்தி நாடியில் சந்திரன் கேது சேர்க்கை பலன்களை பற்றி பார்க்க போகிறேங்க சந்திரன் கேது சேர்க்கை நமக்கு வந்து சந்திரன் இருக்கிற வீட்டிலிருந்து ஒன்றாவது வீட்டிலோ அஞ்சாவது வீட்டிலோ ஒம்பதாவது வீட்டில் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் சந்திரன் கேது சேர்க்கைங்க இந்த கேது சேர்க்கைகள் எடுக்கும் பொழுது சந்திரனோட டிகிரியும் கேதுவோட டிகிரியும் கட்டாயம் பார்க்கணுங்க ஏன்னா சந்திரன் வந்து கேது டிகிரியை தாண்டி போயிருந்தா அது சந்திரன் கேது சேர்க்கையாக கட்டாயம் வராதுங்க அதனால் அந்த டிகிரி அடிப்படையிலையும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரனுக்கு கேது இருந்தால் அதை அடிப்படையில் தான் இந்த பலன்கள் நம்ம பார்க்கணுங்க பொதுவாக சந்திரன் அப்படின்னாலே தாய்க்கு பலன்கள் பார்க்கலாம் மூத்த சகோதரிக்கு பலன்கள் பார்க்கலாம் வீட்டில் மூத்த பெரியவங்க பின் பெரியவங்க இருந்தால் மகளிர்களில் பெரியவங்க இருந்தால் பார்க்கலாங்க அது இல்லாமல் உணவுப் பொருள்கள் விவசாயம் மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது மனம் சார்ந்தது எண்ணம் சார்ந்தது நினைவ நினைவு சம்பந்தப்பட்டது மெமரி பவர் இது போன்ற சந்திரன் காரகத்துவங்க இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன பயம் இருக்கும் மன குழப்பம் இருக்கும் மன ரீதியான கடுமையான பாதிப்புகள் டிப்ரெஷனாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து இந்த உறவுகளோட சந்தேக மனப்பான்மை மன உளைச்சல்கள் ஏற்படுறது தூக்கமின்மை வர்றது தாய்வழி உறவுகளோட கடுமையான பகை வழியில் வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கை சரியில்லாதவங்க நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தந்துடுங்க அப்போ மனம் எண்ணம் செயல் இதுகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சந்திரன் இது கேதுவோடு சேர்றதுனால இது மிகவும் மோசமான கிரகச் சேர்க்கையாகத்தான் கழுத வேண்டுமோழிய ஒரு நல்ல கிரகச் சேர்க்கையாக இதை கருதவே முடியாதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் கட்டாயம் தாய் விதவையாக இருந்து அதாவது என்ன சொல்லுதுன்னா தந்தை முதலில் இறந்து தாய் இரண்டாவது மரணிக்க வாய்ப்புண்டு ஆகா அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் யார் வீட்டில் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த சந்திரன் கேது சேர்க்க வேலை செய்யுங்க அப்படி நீங்கள் அந்த சந்திரன் கேது சேர்க்க பார்க்குற இடத்துல வெறுமனே எல்லா சந்திரன் கேதும் தாய் விதவியாக இருக்குன்னு போட போடக்கூடாதுங்க அது இருக்கிற ராசியை பொறுத்தும் சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும் சந்திரன் கேதுவுக்கு அடுத்தது சனி வந்தாலும் செவ்வாய் வந்தாலும் அல்லது சனியோட வீட்டில் கேது தொடர்புகள் இருந்து இந்த செயல்கள் நடந்தாலும் அல்லது கேது வந்து ரொம்ப க்ளோஸ்டு பாகையில் இருந்தாலும் கட்டாயம் வந்து அம்மா தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் அல்லது தந்தைக்கும் அம்மாவுக்கும் உறவுகள் சரியில்லாமல் போயிடலாம் அப்போது தாய் வந்து தனிமை உறவுகளால் புறக்கணிக்கப்படும் நிலை தனிமையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தாய்க்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டாக்கி தருங்க தாய்க்கு சொன்ன அதே உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சகோதரிக்கும் உண்டுங்க சகோதரிக்கு குழந்தை தாமதமாக பிறக்கலாம் திருமணம் செஞ்சு போன இடத்துல மூத்த சகோதரிக்கு சரியில்லாத உறவுகள் போகலாம் அல்லது மூத்த சகோதரி பிரிஞ்சு தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுற மாதிரியான சூழல்கள் உருவாக்கி தரும் இப்போது குழந்தை குறைபாடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்களும் மூத்த சகோதரிக்கு தர செய்யுங்க இதுவே ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அவருக்கு நீர் சரியாக கிடைக்காது விவசாயங்கள் சரியான விளைச்சல்கள் வராது இவர் போடுற விவசாயம் வந்து அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் சரியாக இருக்காது அப்போ மார்க்கெட்டுக்கு என்ன வருமோ அதை போடாமல் வேறு மாதிரி போடுற மாதிரி சூழல்கள் வரும் பயிர்கள் வந்து கருகி போகிறது நீர் வற்றி போடுறது பூச்சிகள் அடித்து பிராப்லத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் சந்தரன் கேது சேர்க்கை இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிரசன்னமாக மழை வரும்னு கேட்டால் மழை வராது மழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் மலை சார்ந்த தாக்கங்கள் இருக்காதுங்கிற மாதிரி கொண்டு போகணுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பயணங்களுக்கு இந்த சந்திரன் கேது சேர்க்க நம்ம கட்டாயம் பார்க்கணுங்க பயண தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது சந்திரன் கேது சேர்க்க திட்டமிட்ட காலத்துக்குள்ள பயணங்களை செய்ய முடியாது பயணத்தில் தோல்விகள் ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டாக்கி தருங்க அதனால் வெளிநாடு சம்பந்தப்படுறவங்க அல்லது லோக்கல்லையே தூர தேச தூரமாக பயணம் செய்கிறவங்க சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பயணங்களில் தடை கடைசி நிமிடத்தில் பயணத்தின் மாற்று சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தருங்க இந்த சந்திரன் சே கேது சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க மாய மந்திரங்கள் ஜோதிடம் இது மாதிரி கோவில் சம்மந்தப்பட்டது பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருங்க பெரும்பாலும் அதுகளில் அதிக கவனம் செலுத்துறது அதுக்கு அதிகமான முயற்சிகள் செய்கிறது கோயில் வழிபாடுகள் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் தாய் வந்து ஒரு கவலை தோர்ந்த முகமும் விரக்தியான மனப்பாங்கும் யாருடனுமே ஒரு இணக்கமில்லாத உறவு நிலைகளும் தாய்க்கு மகனுக்குமே ஒரு இணக்கமில்லாத உறவு நிலைகளும் போன்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த சந்திரன் கேது சேர்க்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சகோதரியோட உறவுகள் சரியிருக்காது அவங்களுக்கு சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் ஏற்பட்டு அவங்களோட வழக்கு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கும் வழக்குகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்க இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியங்க அப்பா விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு தாய் வீட்டு வெளி உறவுகள் நன்றாக இருக்கும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா தாய்வழி உறவுகள் தனித்த தாய் மாமனோடையோ தாய் தந்தையருடைய அப்பா அம்மாவோடையோ உறவுகள் சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருங்க அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கேது செயற்கை இருந்தால் அம்மாவோடைய அப்பா ஃபஸ்ட்டு இறந்து அம்மாவோட அம்மா விதவையாக இருக்கிற மாதிரி சூழல் உருவாகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உடன்பிறந்த சகோதரிகள் அது மூத்த சகோதரிகள் இருந்தால் கண்டிப்பாக லைஃப் ஃபெயிலியர் ஆகிறது குழந்தை இல்லாத இருக்கிறது பிரிஞ்சு வாழ்கிறது அல்லது லைஃப்பில் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது அல்லது வெளிநாடு போயிடுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக கேது சேர்க்கை இருக்கக்கூடிய தாய்மார்களும் சரி சகோதரிகளும் சரி அவங்களுக்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது அல்லது சுயதொழில் முயற்சி பண்ணால் தோல்வி ஏற்படுறது பொருளாதாரத்தில் மிக வீழ்ச்சியான நிலைகள் சந்திரன் கேது சேர்க்க பர்டிகுலர் தாய்க்கும் சகோதரிக்கும் நடக்கும் ஏன்னா ஜாதகருக்கு இந்த சந்திரன் கேது சேர்க்க வரைக்கும் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடாது சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் ஜாதகருக்கு என்ன தீர்மானிக்கணும் பயணம் சரியில்லை விவசாயம் செய்யாத உணவுப் பொருள் உனக்கு சரியாக கிடைக்காது உணவு சா சமைச்சாலும் உடனடியாக சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் உனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் மனம் சார்ந்தது சரியாக இருக்காது கன்ஃப்யூஸாக இருப்பேன் ஒரு முயற்சி எடுத்து தோல்வி அடையும் அப்போ தூக்கம் சரியாக வராது அப்போ முடிவுகள் எடுக்கிற இடத்துல உனக்கு பெரிய குழப்பங்களை தந்துடும் அதனால் சந்திரன் கேது சேர்க்க மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகளை தரும் சந்திரன் கேது சேர்க்க ஜாதகருடைய மனத்தினால் சில முயற்சிகளினால அவருக்கு லைஃபும் கூட சில சமயம் சஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தருங்க நம்ம இந்த கிரக சேர்க்கைகள் பலன் பார்க்கும்போது இரண்டாவது கிரக சேர்க்கை ரெண்டாவது எந்த ராசியில் இருக்குது சந்திரனுக்கு கேது இருக்கிற இடைவெளி இதுகளையெல்லாம் நீங்கள் கவனத்தில் சொல்லித்தான் இந்த பலன்களை நீங்கள் முழுமையாக பார்க்கணுங்க இது நாம் சொன்ன பலன்கள் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் என்ன நடக்குங்கிறது இதில் ஏற்ற இறக்கங்களை ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அது நீங்கள் ஜோதிடத்தின் வயலாக தான் தீர்மானிச்சுக்கணுங்க மேலும் இந்த மாதிரி கிரகச்சேர்க்கைகள் சேர்க்கைகள் பற்றி பலன் அறிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிச்சி வச்சுருங்க அதுக்கு கட்டணம் உண்டுங்க மேலும் அடுத்தது வந்து சந்திரன் கே சம்பந்தப்பட்ட கிரகச் சேர்க்கைகள் முடிந்தது இனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிரகச் சேர்க்கைகள் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்